ஜனவரி மாதம் முதல் வடக்கு ரயில் மார்க்கத்தை மூடுவதற்கு நடவடிக்கை ஜாலில் உறவினர் வீட்டில் தாலி குடியை சனல்போர் காணொளி குறித்து விசாரணை நடத்தப்படும் நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் அறிவிப்பு வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கும் பணம் களமிறங்கும் சீரட்டு வானிலையால் ஆறாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதிப்பு உயர்மட்ட தலைமைத்துவ ஆட்சி ஒன்று ஸ்தாபிக்க தயார் சம்பிக்க ரணவக்க கருத்து மது விருந்தில் கைகலப்பு இளைஞர் ரஷ்யா வடகொரியா இடையே ஆயுத ஒப்பந்தம் புடினே சாங்குன் சந்திக்கின்றார் நவீனமயப்படுத்தல் செயற்பாடுகளுக்காக எதிர்வரும் ஷனவரி வாதம் முதல் வடக்கு ரயில் மார்க்கத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது ஆறு மாதங்களுக்குள் வடக்கு ரயில் மார்க்கத்தை நவீனமயப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் பெருந்தெடுக்க அமைச்சர் பந்தல குடவர்த்தனர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை வரை மனித காலத்திற்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே கொழும்பு முதல் பானந்துறை வரையிலான ரயில் மார்க்கத்தை நவீனமயப்படுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் சில நாட்களுக்குள் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் கழனி மிட்ட ரயில் பாதையின் வேக கட்டுப்பாட்டை நீக்கி வேகத்தை அதிகரிப்பதற்கான புனரமைப்பு பணிகளையும் இம்மாத முற்பகுதியில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது ஜாலில் பண்டத்தரிப்பு சித்தங்கேணி வீத உள்ள வீடொன்றுக்குள் பெண் ஒருவர் புகுந்து தாலிக்குடியை திருடிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் மெல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கிறது அத்தோடு அவரை நீதிமன்றம் எச்சரித்து பிணையில் செல்ல அனுமதி அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் முப்பத்தி ஒராம் திகதி நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பெண் சித்தங்கேணியில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் வீட்டு மீசையில் வைக்கப்பட்டிருந்த தாலிக்குடி காணாமல் போனது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது விசாரணையை மேற்கொண்ட போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் பெண் ஒருவரை கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தாலிக்குடி தனியார் அடகு நிறுவனம் ஒன்றில் இரண்டு லட்சம் ரூபாவுக்கு அடகு வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது காணொலி தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இதனை அமைச்சர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிரித்தானியாவின் ஊடகம் தகவல்களை வெளியிட்டுள்ளது தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி மற்றும் தாக்குதலுடன் தொடர்புடைய அவர்கள் பற்றிய விவரங்களை வெளியிட உள்ளதாக இளைஞர் அரசியல்வாதிகளை மேற்கொள் காட்டிய சில தகவல்களை வெளியிட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பிலான காணொலி வெளியிடப்பட்டமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கூறியுள்ளது இவ்வாறான பின்னணியில் குறித்த காணொளி தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் பர்ஷ நாணயக்கார நாடாளுமன்றம் தெரிவித்தார் இந்த சேனல் போர் ஊடகத்தின் வெளிப்படுத்தல்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நிறுவுவது என அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டார் மோசடியாக சொத்துக்களை ஈட்டி நாடுகளில் பதுக்கி வைத்திருக்கும் நபர்களின் பணத்தை மீட்பதற்கான உதவிகளை வழங்க போதைப் மற்றும் குற்றங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் இணக்கம் வெளியிட்டுள்ளது இதன்படி குறித்த பணத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் சில

து இதன்படி கழுத்துறை கொழும்பு இரத்தினபுரி கேகாலை மட்டக்களப்பு திருகோணமலை வவுனியா காலி மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் பலத்த மலை மற்றும் காற்றினால் நடலாவிய ரீதியில் நூற்றி இருபத்தி இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு முகாமத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது உயர்மட்ட தலைமைத்துவத்துடனான ஆட்சியூண்டி நாட்டில் ஸ்தாபிக்க தயாராகியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டில் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் காரைக்கால மட்டத்திலான தலைமைத்துவம் மற்றும் அரசியல் வஞ்சகமில்லாத முறைகான தலைமைத்துவம் ஒன்று எரிபொருள் நிறுவனத்திற்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கும் போன்று இலங்கை மின்சார சபை உள்ளிட்ட நிறுவனங்களுக்கும் வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் மின்சார சபை பதினைந்து துண்டுகளாக உடையும் வகையில் செயலாளர் காரிகாலயம் ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளது பதினைந்து துண்டுகளாக உடைத்து பதினைந்து நிறுவனங்கள் அமைத்தாலும் மின் கட்டணங்கள் குறைக்காது சினப்பக் வந்ததும் எரிபொருள் விலை என்று கூறிய கதையைப் போன்று இது இந்த கதையும் மின் கட்டணங்களைக் குறைக்க வேண்டுமாயின் மின்சார சபையையும் ஒருமையாக நிர்வகிக்க வேண்டுமாயின் உயர்மட்டத்திலான தலைமைத்துவம் அவசியம் அதற்குத் தேவையான ஆட்சியை கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்கு தேவையான மக்கள் தொகுதியினர் எம்முடன் இருக்கின்றார்கள் என தெரிவித்தார் மது விருந்தில் ஏற்பட்ட கைகலப்பில் தாக்குதலுக்கு இளக்காகி யால் போதர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கிளினோ

போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ரஷ்யா வடகொரிய நாடுகளிடையே ஆயுத ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் குன் இம்மாதம் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் ரஷ்ய அதிபர் புடினை சந்தித்து உக்ரைன் போருக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது இது தொடர்பான செய்தியை அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் ஊடகம் வெளியிட்டுள்ளது கிம் ஜாங் குன் ரஷ்யாவிற்கு ஆயுதம் தாங்கிய வீரர்கள் பாதுகாப்புடன் ரயிலில் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாட்டு தலைவர்கள் இந்த இடத்தில் சந்தித்து பேசுவார்கள் என்று தெளிவான விவரம் கிடைக்கவில்லை ஆனால் பசிபிக் துறைமுக நகரமான விளாடிபோஸ்டாக்கில் இந்த சந்திப்பு நடைபெறலாம் என்று தெரிகிறது இதுகுறித்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் அட்ரியன் கூறும்போது கடந்த மாதம் ரஷ்ய பாதுகாப்புத்துறை மந்திரி செர்ஜி சோ வடகொரியாவுக்கு பயணம் செய்தார் அப்போது ரஷ்யாவுக்கு பீரங்கி வெடி மருந்துகளை விற்க வடகொரியாவை வலியுறுத்தினார் இந்த ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தலைவர்கள் அளவில் தொடர கிம்சா உன் எதிர்பார்க்கின்ற கூறுகிறார் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்தது ரஷ்யாவுடன் ஆயுத பேச்சுவார்த்தைகளை நடத்த மாட்டோம் ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை வழங்கவோ அல்லது விற்கவோ கூடாது என்று வடகொரியா அளித்த போது உறுதிமொழிகளும் கட்டுப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றது ரஷ்யா பாதுகாப்பு மந்திரி வடகொரியாவுக்கு சென்ற போது புடினும் கிம் ஷாங் குன்னும் அவர்களது கடிதங்களை மாற்றிக்கொண்டதாக வெள்ளி மாளிகை தெரிவித்தது அதேபோல் ரஷ்யா வடகொரியா இடையே ஆயுத பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக முன்னேறி வருவதாக வெள்ளி மாளிகை தேசிய பாதுகாப்பு அதிகாரி ஜோன் செர்பி கூறியிருந்தார் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அந்நாட்டுடன் வடகொரியா ஆயுத ஒப்பந்தம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியுறவு தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது